ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான தோட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகிற மெயின் ரோட்டில் கோவில்பாளையம் அப்படின்ற ஊர்லேருந்து மேற்கு சைடு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட் பேஸ்லேருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸும் ஒன்று, ரோட்டு வீடும் ஒன்று இருக்குது. ஓட்டு வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டி லேண்ட் இருக்குது. ஒரு 20-25 சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டு உங்களுக்கு இருக்குது. அது ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு, ஒரு பெரிய ஃபேமிலி கூட இருக்கும், நல்ல பெரிய வீடு தான். ஒரு கிச்சன் பார்த்து, கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரூம் மேலே இருக்குது இந்த ஓட்டு வீட்டில். இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஒரு போர்வெல் இருக்குது. அந்த போர் பார்த்தீங்கன்னா வீட்டு கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டு தண்ணீர் வசதியும் இருக்குது. தென்னமரங்கள் வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 வயசு இருக்கக்கூடிய மரங்களும் இருக்குது. மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த தோட்டம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட் சேர்த்து 70 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கண்டிப்பாக உட்காந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் ரீசனபுளாக நம்ம முடிச்சு கொடுக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.